ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ரீயூனியனில், ரீயூனியன் தீவில் இருக்கோம். ஃப்ரான்ஸ் நாட்டோட ஒரு தீவில், நம்ம இந்திய பெருங்கடலில் இருக்குது இந்த தீவு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த நாட்டில் வந்து அதிகமாக தமிழர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற தெரியும். பல வருஷமாக வந்து பாண்டிச்சேரிலேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, பல ஊர்லேருந்து வேலைகளுக்காக வந்து இங்கே வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஆடி தீமிதி திருவிழா வந்து நடக்க போதுங்க. அது இல்லாமல் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்து கெடா வெட்டி சாப்பாடெலாம் போடுறாங்களாம்மா. பழைய தமிழ் பாரம்பரியத்தை வந்து இன்னமும் இந்த நாட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ மீட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள பார்க்கலாம். என் கூட வந்திருக்கிறது ராஜலக்கா. இது யாருன்னா அந்த பொண்ணு ஒன்று வந்துச்சு வீடியோவில், ரெல்மி, அவங்களோட அம்மா. இது வந்து கெவின். அதில் நிறைய பேர் வந்து கிடாவட்டுக்கு வந்து உங்களோட தம்பியா? இது என்னோட தம்பி. இப்போ போகிற வீடு, போகிற வீடு வந்து இவரோட வீட்டுக்கு தான் வந்து. இவன் தமிழ்காரர் தான். வணக்கம். நைஸ் டு see you. You don't say வணக்கம். 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 ஓகே. சரி. ஓகே. சரி. சோ லேமினா நம்ம கூட வந்திருக்காங்க. ஹாய் லேமினா. வணக்கம் சொல்லு. வணக்கம் மக்களே. ஓகே, இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஆ, எதுக்கா? சாமி வீட்லயே வந்து கோயில் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களே ஒரு ஸ்பெஷல் 1 இயருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கஹம் சொல்லிட்டு ஒரு இது வரணும். வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது சண்டே பண்ணுவாங்க. ஃபேமிலியோட பண்ணிவிட்டு ஒரு சின்ன எல்லாம் ட்ரீட்டு பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் கறி போட்டு ஆடை கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணி இது பண்ணுவாங்க, கோழி இது. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க குலதெய்வ கோயில் இருக்கும் போல், அதுக்கு வந்து விரல் தவையில் வந்து அவங்க வந்து கெடா வெட்டி கொண்டாடுவாங்க போல. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா போய் சாப்பிட்டு நம்ம அப்படி கிளம்பும். நான் டயட்டில் இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆ, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏய், மோலன் அடிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களா? தமிழக வீடு தான், ஆனால் வந்து தமிழ் தமிழ் குடும்பம் தானே, அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதுங்க, தமிழ் மறந்துட்டாங்க. பட் அந்த பாரம்பரியத்தை பார்த்துங்க, பப்பு மூலம் அந்த பாரம்பரியத்தை விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாக்குறேன் சாப்பிடு, எனக்கு வேணாம். நோ, ஈட் இட். இருக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் டயட்டில் இருக்கேன், நான் டயட்டை கொள்கிறேன். சாப்பிடுங்க. பார்க்க நான் கோயில் இங்கே பாருங்க, கோயில் சிவன் பிள்ளையார் அம்மன். இதான் வந்து அவங்க சின்ன கோயில் வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கிறது. அருவாலாம் வச்சுருக்காங்க, அம்மன் படம்லாம் இருக்கு. இப்போ வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. சாப்பாடு, சோறு சாப்பிட்றேன். மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும், இந்த ஊர் சாப்பாடு இருக்கும். ஸோ நான் இப்போ டயட்டில் இருக்கனால கம்மியாக சாப்பிட்றேன். அக்கா டயட்டில் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க. இவ்வளோ நம்ம டயட்டில் இருக்கன்னு கதை விட்டான். பாருங்க, எவ்வளோ இருக்கு. நான் டயட்டில் கம்மியாக சாப்பிட்றேன், நீங்கள் டயட்டில் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றீங்க. நான் டயட்டில் இருக்கேன். ஆமாம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ வைனில் போட்டுருக்காங்களாம்மா. போதையாவில் பிரச்சனை, வண்டி ஓட்டி போயிடலாம். கார் ஓட்டு வந்தாலும் பிரச்சனை, காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு போகணும் சேஃபாக. சூப்பர்.
கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டா வயலில் போடுவோம். அவனுக்கு ஹவ் இஸ் இட் குட் ஜி குட். நாங்கள் வீட்டில் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாயங்காலம் பார்த்திங்கன்னா நேராக தீமிதி திருவிழா நடக்கிற கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயில் பேர் வந்து மாயோன் பெருமாள் அப்படின்ற பேர் வந்து போட்டிருந்தது. வாங்க, இந்த நாட்டில் இருக்கிற தமிழர்கள், ஆனால் தமிழ் பேச மாட்டுறாங்க, தமிழர்கள் தீமிதி திருவிழா இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள், எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரீயூனியன் ஃப்ரான்ஸ் நாட்டில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள்.
ஒரு நிமிஷம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நம்ம இந்தியாவில் இருக்குமா இல்லை ஃப்ரான்ஸோடைய நாட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் வந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த மாதிரி கலாச்சாரங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போது கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள ஆண்களோட திருமணம் பண்ணி அவங்களுடைய கலாச்சாரத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி இன்னமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள் வந்து இந்த ரீயூனியன் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே மொத்தம் 875,000 மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அதில் 250,000 மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள் தான். அவங்களுக்கு தமிழ் தெரியல, ஆனாலுமே வந்து இன்னமும் தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்பி இந்த ரீயூனியன் தீவில் திமிங்கலத்தை நேரடியாக பார்க்கலான்னு சொன்னாங்க. கடலில் இப்போ வந்து அண்டார்டிகாலேருந்து இனப்பெருக்கத்துக்காக திமிங்கலம் இங்கே வந்திருக்குதா சொன்னாங்க. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளப்பிட்டேன். வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நீச்சல் தெரியாது அப்படின்றது நமக்கு தெரில. நான் சொல்லிட்டேன் லைஃப் ஜாக்கெட் இருந்துருக்காங்கண்ணா இல்லைன்னாங்க. இருந்தாலும் இதை போட்டிங்கன்னா ஃப்ளோட் ஆவீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அந்த பரிசோதனை வந்து செய்ய விருப்பம் இல்லை. சரி கொடுங்க நான் சும்மா போட்டுக்கிறேன் பட் ஆனால் இறங்கல, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நம்ம வந்து இந்த போட்டில் தான் போக போகிறோம். 10 பேர் வந்து அதில் போகலாமாம்மா. பட் ஆனால் வந்து 10 பேர் போகலாமா. பட்டு ஆனால் வந்து அதிகமாக வந்து டேஞ்சராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குதிக்கிறது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து போட்டில் ஏறி உட்காந்தாச்சு. இந்த போட்டில் தான் போக போகிறோம். மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. போட்டு வந்து கிளம்பிச்சிங்க. அப்போ இதுதான் கேப்டனாமா. ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து வேகமாக போகும், அதனால் வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் மொத்தம் 80 வகையான திமிங்கலம் வந்து இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா கில்லர் வேல் அப்படின்றத சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து திமிங்கலம் வாந்தி எடுத்தால் மிகப்பெரிய அளவுக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த திமிங்கலம் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 30 மீட்டர் வரை வளருமாங்க. அதாவது 100 அடி வரையும். அது இல்லாமல் 200 டன் வரையும் வெயிட் இருக்குமாங்க. 200 டன்னாக எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். அது இல்லாமல் இந்த திமிங்கலம் பார்த்திங்கன்னா வந்து இனப்பெருக்கத்துக்காக ரொம்ப தூரத்துக்கு வந்து பயணம் பண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திமிங்கலத்திலே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்லியான திமிங்கலமும் இருக்குது, கொல்லக்கூடிய கில்லர் வேல் அப்படின்ற திமிங்கலமும் இருக்குது. குறைவான அளவுலேயே திமிங்கலம் உலகம் ஃபுல்லாக இருக்கனால அதிகமாக கவர்மெண்ட் இதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நிறையா போராடிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ மீன் பிடிக்கிறவங்களோட அந்த ஹூக்கு எல்லாமே கடலுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கனால மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் வந்து இந்த திமிங்கலத்துக்கெலாம் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த திமிங்கலம் ஜம்ப் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண் திமிங்கலம் பெண் திமிங்கலத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து இது மாதிரி பண்ணும் அப்படின்னுமே சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து ஏகப்பட்ட திமிங்கலம் வந்து பார்த்தோங்க. பட் நினச்ச மாதிரி வந்து வீடியோ எடுக்க முடியுது. ஏன்னா கடலில் வந்து அதிகமாக காற்று இருந்ததுனால தண்ணியை அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு, எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் நீச்சல் அடிக்க போனவங்களும் வந்து அந்தளவுக்கு திமிங்கலம் வந்து பார்க்க முடியல. கடைசியில் முடியிறப்போ வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி திமிங்கலத்து நேரில் பார்த்தாங்க பக்கத்தில் போய். ஸோ நீங்கள் இந்த மாதிரி திமிங்கலம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அண்டார்டிகா ரீஜின் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் தீவுகளுக்கு வந்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, மடகாஸ்கர், ரீயூனியன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி திமிங்கலத்தை நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போச்சு. நான் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி பயணம் பண்ணி வித்தியாசமாக காமிக்கலாம் சொல்லி ட்ராவல் பண்ணி போவேன். அங்கே போனதுக்கப்புறம் பல்ப் வாங்கிட்டு ரொம்ப நார்மலாக இருக்கிறதுனால தான் வந்து டெய்லி என்னால் வீடியோ போட முடியல. திமிங்கலத்துக்கு நான் 3 நாள் வந்து பயணம் செஞ்சு போயுமே பட் முழு வீடியோவை நான் என்னால் போட முடியல. வெறும் 3 நிமிஷம் தான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது. ஸோ அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ, பாய் ஃப்ரம் பூனி. சீக்கிரம் நான் இந்தியா போயிடுவேன். இந்தியா போயிட்டு நம்ம லைவில் பிளான் பண்ண மாதிரி அந்த நாட்டுக்கு போக போகிறேன். லைவ் பார்க்கலாம், போய் பார்த்துருங்க. பீஸ் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.